இந்த ட்ரே கூட வந்து முடிச்சிட்டேங்க. நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், இது வந்து நீங்கள் கிராஸ் பை சொருவது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக நான் சொருவிட்டேன். சொருவிட்டு இந்த கிராஸ் பை எப்படி சொல்லி ஓடுறதுன்னு கேட்டிருந்தீங்க, அது வந்து இப்போ சொருவறதுக்காக நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுருக்கேன். பாருங்கள், இது ஒவ்வொரு பூலையும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு வரும். பாருங்கள் இப்படி இருக்கும். இதை வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து பாருங்கள், இந்த நடுவில் ஒரு ஒயர் விட்டுடணும். விட்டுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து பாருங்கள் ரைட் சைடில் எப்படி சொருவணும். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள் எப்படி நடுவில் ஒரு ஒயர் பூ விட்டுடணும். பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது இப்படி சொருவணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து உள்ளே போயிடணும், ரைட் சைடில் இருக்கிறது மேலே வரும். பாருங்கள் இப்படி, இது பாருங்கள் ரைட் சைடு இருக்குது. இதை வந்து இப்படி மேலே சொருவுங்க. ஒன்று நடுவில் விட்டுருணும் ஒரு பூ, அடுத்தது ரெண்டாவதில் தாங்க சொருவணும். இது பாருங்கள் மேல் பூ, இது பாருங்கள் இது இப்போ இது லெஃப்ட் சைடில் இருக்குது. பாருங்கள் லெஃப்டில் சொருவுறேன் இப்படி. இது இப்படி தாங்க சொருவணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்று சொருவி விட்டுக்குங்க, அப்புறம் நல்லா டைட்டாக இழுத்து சொருவணும். பாருங்கள், இது வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரு, இது ரைட் சைடில் சொருவுறேன். பாருங்கள், இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் பூவில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் எப்படி வேணும், இது கிராஸ் கிராஸாக சொருவணும். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பூவிலையும் ரெண்டு ரெண்டு ஒயர் சொருவுற மாதிரி வரும். சாதா கூடனா வந்து ஒன்று தான் நேர் நேராக சொருவுற மாதிரி வரும். இது பாருங்கள் இப்படி ரெண்டு ரெண்டாக இருக்குல்ல, இது வந்து இப்படி சொருவணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் இப்படி கிராஸாக சொருவி விடணும், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட்டில் இப்படி சொருவணும். பாருங்கள் இப்படி நீட்டாக சொருவணும், அப்போ தாங்க கூட நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப சொருவுறது ரொம்ப சிரமம். இது வந்து சொருவுற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் ஒவ்வொரு பூவிலையும் ரெண்டு ரெண்டு ஒயர் சொருவுற மாதிரி வரும். பாருங்கள், இதை நான் இப்படி சொருவி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்று சொருவி விட்டுட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து நல்லா இழுத்து இழுத்து அந்த கேப் வராமல் சொருவணும். பாருங்கள், நான் அந்த பக்கம் சொருவிருக்கேன், அதை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொன்று இந்த மாதிரி சொருவி விட்டுக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரும். பாருங்கள், இது இந்த பக்கம் பூராமே நான் இப்போ சொருவிட்டேன். கூட போடுறது ஈஸியாக போட்டுடலாங்க கிராஸு, ஆனால் அந்த சொருவுறது ஒவ்வொரு ஒயர் பத்தாமல் போயிடும். அது வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த கூடை வந்து சரி பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணுறதும் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். எப்படினாலும் கிராஸ் கூடையில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தாங்க வரும். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் சொருவிட்டேன். பாருங்கள், இந்த பக்கம் நான் சொருவேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், இது ரைட் சைடில் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு இருக்கிறத கீழே விட்டுடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் சொருகிறதுனால அப்படியே நீங்கள் வந்து சொருகிறது கூட ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எல்லாமே மேலே இருக்கிற ஒயரை எடுத்து விட்டுட்டு சொருவிட்டு அப்புறமேட்டு ஒரு பக்கமாகவே எல்லாம் சொருவிட்டு அப்புறமேட்டு மேல் இன்னொரு சைடு இருக்கிறது சொருகணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது இது லெஃப்ட் சைடு கீழே விட்டுடுங்க, அப்போ தாங்க சொருகிறது நீட்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், எல்லாமே இப்படி நான் ஒவ்வொன்றா சொருவிட்டேன். இப்போ வந்து இப்போ என்ன இதை வந்து நல்லா பாருங்கள் இப்படி இழுத்து இழுத்து விடணும். சந்தே வரக்கூடாது. பாருங்கள், நல்லா ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் இழுத்து விட்டுக்குங்க. சொருகுறப்பையும் நல்லா இழுத்து விட்டு தான் சொருகணும். பாருங்கள், எல்லாமே இழுத்து விட்டுக்குங்க இப்படி. இப்போது இப்படி நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த மேல் ரைட் சைடு இருக்கிற ஒயரெல்லாம் எடுத்து இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு மூணு ஒயர் பக்கம் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து நீங்கள் இழுக்கணும். நல்லா இழுத்துட்டு இந்த இடத்துல சந்து வரக்கூடாது. பாருங்கள், இப்போ இதை லெஃப்ட் சைடு இப்படி ஒவ்வொன்றா ஃபுல்லாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சொருவிடுங்க. இது பாருங்கள், ஃபுல்லாகவே நான் சொருவிருக்கேன், அதனால தான் அது வந்து அப்படி ஸ்டிப்பாக வருது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து ஒவ்வொன்றா எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் சொருவிடுங்க. இப்போ இது ஒன்று சொருவிட்டேன். இப்போ இது
இது வந்து மேல் ரைட் சைடு இருக்கிறோம் அதை விட்டுடுங்க. பாருங்க இது ரைட் சைடு இருக்கிற ஒயர், இதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து பாருங்க. இப்போ கீழே ரெண்டாவது ஒயர் நான் சொருவிட்டுருக்கேன். இப்படி தாங்க இந்த கிராஸ் கூடைக்கு சொருவணும். லெஃப்ட் சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே சொருவிடுவிட்டு கூட பூராமே சொருவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை கூட ஃபுல்லாமே சொருவிட்டு அப்புறம் ரைட் சைடு இருக்கிறது சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் சைடு இருக்கிற ஒயர் கொஞ்சம் சொருகிறது சிரமமாக இருக்கும், பார்த்து தாங்க சொருகணும். ஏன்னா அது கீழே இன்னர் ஒயர் போயிடுது இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லாமே இப்படி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் சொருவிட்டுக்குங்க. பாருங்கள் இப்போ ரெண்டாவது ஒயர் சொருவிட்டுருக்கேன். ஒருத்தர் நேற்று கிராஸ் கூட எப்படி சொருகிறது மேடம்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக தாங்க இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு நான் கீழே வரைக்குமே இந்த ட்ரேக்கு நான் சொருவிருக்கேன். அதனால தாங்க ட்ரே அப்படி பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த அளவு வீடியோவில் எவ்வளோ அளவு எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ எப்படி சொருகிறதுன்னு கேட்டிருக்கிறதுனால தாங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாகவே சொருவிடணும், கொஞ்சம் கூட ஒயர் வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சொருகணும். பாருங்க இப்படி எல்லாமே சொருகணும். பாருங்க இப்படி எல்லாமே சொருவி இப்போ பூராமே லெஃப்ட் சைடு நான் சொருவிருக்கேன், சொருவிட்டு வரேன். பாருங்கள் இப்போ மூணு சொருவிட்டேன். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரைட் சைடு ஒயர் இருக்கிறத எடுத்து இப்படி கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி பிடிச்சிட்டு தான் அங்கே சொருக முடியும். இப்போ வந்து பாருங்கள் இது இழுத்து இழுத்து விட்டு சொருகணுங்க, அப்போ தான் அங்கே கேப் வரக்கூடாது. இப்போ ரைட் சைடு ஒயர் இருக்குது, இதை வந்து இப்போ பாருங்கள் இது ரைட் சைடு இருக்குது, இதை வந்து இந்த பக்கம் பாருங்கள் இந்த ரைட் சைடில் அதே நேர் நேருக்கு அப்படியே பாருங்கள் இப்படி சொருவிட்டுடுங்க. அப்படியே பாருங்கள் ரைட் சைடு அப்படியே கீழே வரைக்கும் சொருவிடணும். பாருங்கள் ஒயர் நிறைய இருக்குது, அதனால் பாருங்கள் இது இப்போ பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது. நல்லா இழுக்கணுங்க, இழுக்கிற வரைக்கும் தான் இந்த கேப் வரக்கூடாது அந்த இடத்துல. பாருங்கள் இப்போ இப்படி சொருவிடணும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். பாருங்கள் இது எல்லாமே இப்போ நான் பாரு இது ரைட் சைடு இப்படி இழுத்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு கூட சொருவிட்டு கூட பொறுமையாக நீங்கள் சொருவிக்கலாம். பாருங்கள் இந்த இடம் தாங்க மெயின். பாருங்கள் இப்போ எல்லாமே இப்போ ரைட் சைடு வந்துடுச்சு, எல்லாம் லெஃப்ட் சைடு இப்போ நான் ஃபுல்லாமே சொருவிட்டேன். பாருங்கள் இது இப்போ இழுத்து, ஆனால் இது ரைட் சைடு வைக்கிற எடுத்து எடுத்து பிடிச்சிக்கிங்க, அப்போ தாங்க சொருக முடியும். கொஞ்சம் கிராஸ் கூட போடுறவங்கலாம் கொஞ்சம் நிறைய ஒயர் இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. 130 இன்ச் சொன்னால் கூட ஒரு 5 இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கிங்க, அப்போ தாங்க கொஞ்சம் சொருகிறதுக்கு. நாங்கள் வந்து போட்டு போட்டு பழக்கிறதுனால கொஞ்சமாக இருந்தால் கூட சொருவிடுவோம், புதுசாக போடுறவங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். எனக்கு இதை நான் கீழே வரைக்குமே சொருகிறேன், அப்போ தாங்க ட்ரே ஸ்டிப்பாக இருக்குங்கிறதுக்காக நான் சொருவி வச்சுருக்கேன் மூணு பக்கமும். இப்போ நீங்கள் கேட்டதுனால இது நான் சொருவாமல் இந்த வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லெவல் பார்த்து சொருவிடணுங்க, வந்து எதுவுமே தேவையில்லை, ஸ்க்ரூ ட்ரைவரோ எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் இப்படி லெவல் வச்சு அந்த ஒயர் பள்ளத்தில் வச்சு இப்படி சொருவிட்டாவே ஒயர் வந்துடும். பாருங்கள் பாருங்கள் இப்படி கீழே வச்சு அப்படி லெவலாகவே வச்சு சொருவிடுங்க, அப்போ கரெக்டாக வந்துருந்தா. இப்படி பாருங்கள் எல்லாமே ரைட் சைடு நான் சொருவிட்டேன், இன்னமும் சொருகணும். பாருங்கள் இப்படி தாங்க சொருகணும் கூட. இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் கீழே போயிடுச்சு, ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் மேலே வருது. பாருங்கள் இந்த கூடை வந்து நான் எப்படி பாருங்கள் இந்த பக்கம் சொருவிருக்கிறேன். பாருங்கள் இது ஃபுல்லாகவே நான் வந்து லெஃப்ட் சைடு ஒயர் சொருவிட்டேன். நான் இதெல்லாம் பாருங்கள் ரைட் சைடு ஒயரு, பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயர் எல்லாமே கீழே சொருவிட்டேன். இப்போ பாருங்கள் இது வந்து நான் ஃபுல்லாகவே சொருகினது இந்த பக்கம். பாருங்கள் எப்படி டைட்டாக இருக்குது, நாங்கள் சொரு கீழே வரைக்குமே சொருவிட்டேன். பாருங்கள் இந்த கூடை வந்து எப்படி அப்படியே
ட்ரே மாதிரி அப்படியே நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. இன்னும் இதை சொருவிட்டோம்னா இன்னும் ஸ்டிப்பாக வரும். இது அளவு வீடியோவில் எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன். இப்போ சொருவது கேட்டிருந்ததுனால இது போடுறேன். பாருங்கள், இது இப்போ நான் லெஃப்ட் சைடுக்கு பூராமே சொருவிட்டேன். இப்போ பாருங்கள் ரைட் சைடு சொருவுறேன். பாருங்கள் ஈஸியாக வந்துடும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொருவி விட்டுருக்கேன், டைட் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் ஃபுல்லாக சொருவிட்டேன், இந்த பக்கம் இன்னும் சொருவலை. அது வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று சொருவணும். பாருங்கள் இது சொருவிட்டால் ஃபினிஷ் ஆகிடும். இந்த பக்கமும் கூட போடுறத விடுங்க, அது ஒயர் உள்ளே சொருவுறது தாங்க ரொம்ப மெயினு. எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் சொருகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கூட நல்லாயிருக்கும். பாருங்கள் இது ரெண்டு ஒயர் வந்து நாங்கள் சொருகிறதுனால இந்த கூடை வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். ரன்னிங் ஒயர்னால் ஒரு ஒயர் அப்படியே நேர் நேராக சொருவிட்டு வந்துடும், அது ஈஸி. சிவன் கண்ணும் சொருகிறது கஷ்டம், அது மாற்றி மாற்றி சொருகணும். இது பொறுமையாக தாங்க சொருக முடியும். இது ஈஸியாக அந்த லெவல் வச்சு சொருவினீங்கன்னா ஈஸியாக சொருவிடலாம், கஷ்டப்பட தேவையில்லை. பாருங்க இப்படி லெவலாக இந்த ஒரு பக்கம் அப்படி இந்த இதை வச்சு சொருவினீங்கன்னா பாருங்க இப்படி ஈஸியாக சொருவிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் சொருவிட்டேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பூரா பாருங்கள் நான் சொருவிட்டேன், அப்புறம் பாருங்கள் ரைட் சைடு சொருவிட்டு வரேன். பாருங்கள் லெஃப்ட் சைடு பூராமே கீழே சொருவிட்டேன், அப்போ தாங்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாமே லெஃப்ட் சைடு சொருவிட்டு அப்புறம் ரைட் சைடு சொருவுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் கூட சொருகிறதுக்கு. தேங்க்யூ.